ஐ திரைப்படத்தோட டீசர் மட்டுமே கிட்டத்தட்ட 60 லட்சம் பார்வையாளர்களை பெற்றிருக்கு. எந்த ஒரு தென்னிந்திய திரைப்படமும் செய்திராத சாதனை இது. இந்த படத்தோட கேரள விநியோக உரிமையை குளோபல் யுனைடெட் மீடியா கம்பெனி என்கிற புதிய தயாரிப்பு நிறுவனத்திற்கு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் விற்றுக்காரு. மலையாள திரைப்படங்களை தவிர்த்து வேற எந்த மொழி திரைப்படமும் அவ்வளவு விலைக்கு விற்கப்படலையாம். இது ஒரு புறம் இருக்க, வேற அக்டோபர் மாதம் ஐ திரைப்படத்தோட ஹிந்தி பதிப்புக்கான இசை வெளியீட்டு விழா மும்பையில நடக்கவிருக்கு. சென்னையில நடந்த இசை வெளியீட்டு விழாவின் போது அர்னால்டோ வரவழைத்தது போலவே மும்பையில நடக்கிற இசை வெளியீட்டு விழாவில சிறப்பு விருந்தினராக கலந்துக்க சில்வெஸ்டர் ஸ்டாலோனை வரவழைக்க தயாரிப்பு வட்டாரம் முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்காங்க.